Hare Krishna, Dandat Pranam. My name is Gaur Govind Bhakta Raj Das. Namo Vishnu Padaya Krishna Prasthaya Bhutale Srimati Bhakti Vedanta Swami Iti Namani Namaste Saraswati Devi Gauravani Prasarani Niru Shesha Shunyavadi Bhashakti Desadharani. Srila Prabhupada Pati Nambu Pesunabdin Sulechana Rendu Vartha Enakku Therinjadhu Na Pesuren. அதாவது நம்ம பிறக்கும்போது வந்து நம்மளுக்கு தாய் தந்தை குருவாக இருக்கார். கொஞ்சம் வளர்ந்து ஸ்கூலுக்கு போகும்போது நம்மளுக்கு பௌதிகத்தை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கு குருவாக இருக்கார். பௌதிகத்தை வந்துட்டு முடிச்சு பௌதிக கல்வியை முடிச்சுட்டு வந்துட்டு பௌதிகத்தில் சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகளை வந்துட்டு நம்ம எந்த ஒரு கம்பெனிக்கு போச்சுன்னா அந்த கம்பெனியில் இருக்கிற டைரக்டராக ஒரு மேனேஜராக யாரோ வந்து நம்மளுக்கு ஒரு குருவாக இருந்துட்டு நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறார். இதுதான் பௌதிகத்தினுடைய கல்வி முறைகளை நம்ம வந்து பார்த்துன்னு இருக்கிறோம். அதே மாதிரி வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஸ்பிரிச்சுவலுடைய குரு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சீல பிரபுபாதர் வந்துட்டு இந்த உலகம் இல்லை, இந்த கிரகம் இல்லை, இந்த கிரகத்தை விட உயர்ந்த கோலோக பிருந்தாவனுடைய ரூட் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கற்றுக் கொடுக்கறது அவர் தான் அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்கணும். எப்படின்னு சொல்லிச்சுன்னா பௌதிகத்தினுடைய குரு நம்ம லஞ்சம் குருவுக்கு கொடுத்துட்டு அந்த குரு பௌதிகத்தை பற்றி சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்றது தான் இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் கம்மி மார்க் வாங்கிச்சுன்னா நம்ம லஞ்சம் கொடுத்தாச்சுன்னா நல்லா பாஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. இதுதான் வந்துட்டு பௌதிகத்தினுடைய குரு அப்படின்றது நான் நினச்சிருக்கேன். அதே அப்பா அம்மாவை கூட வந்துட்டு என்ன நினைக்கிறாங்க, இவனை நல்லா படிச்சுட்டு நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் அவங்களும் வந்துட்டு குருவாக இருக்கிறாங்க நம்மளுக்கு. ஆனால் சில பிரபுபாதம் என்ன சொல்லியிருக்காங்க, சிஷியனுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு போயிருக்கிறது அவர் ஒருத்தர் தான் இந்த வேர்ல்டில் இல்லை, இந்த கண்ட்ரியில் இல்லை, எந்த யுகத்திலும் சரி இந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கிறது கஷ்டம் இல்லைன்ற நான் டிசைட் பண்ணணும். எப்படின்னு சொன்னால் சிஷியனுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு போன குரு இவர் மட்டும்தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படி லஞ்சம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஞானத்தை வந்துட்டு ஈஸியான முறையில் எல்லா கண்ட்ரிலையும் எல்லா லாங்குவேஜிலும் இந்த உலகத்தில் எவ்வளோ லாங்குவேஜ் இருக்குதோ அவ்வளோ லாங்குவேஜில் ஈஸியாக புரிஞ்சிருக்கான விளக்கத்தை கொடுத்துட்டு போயிருக்கிற லஞ்சம் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறது இந்த ஒரு குரு மட்டும்தான்ன்ற நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு எல்லா ட்ரெயினுக்கு வந்துட்டு சிட்டி டு சிட்டி போகும்போது இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஸ்டேட் டு ஸ்டேட் போகிற வந்துட்டு ட்ரெயினுக்கு வந்துட்டு ராஜதானின்னு சொல்லுவாங்க. இவர் இன்டர்நேஷ்னல் டு இன்டர்நேஷ்னல் கண்ட்ரி டு கண்ட்ரி போகிற வந்துட்டு எக்ஸ்பிரியன்ஸ் இவருக்கு கண்டுபிடிச்சிருக்காரு. அதையும் கண்டுபிடிச்சிட்டு பிறகு எந்த யுகத்திலையும் இல்லாத கிரகத்து டு கிரகம் கிரகத்துலேருந்து கிரகம் கிராஸ் பண்ணுற ட்ரெயின் இவர் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ட்ரெயின்னு எக்ஸ்பிரஸ் விட பாஸ்ட்டு பாஸ்ட் எப்படின்னு சொல்ல இந்த மனுஷனுடைய பாஸ்ட் எப்படி இருக்குதோ அதை விட பாஸ்டான ட்ரெயின் இவர் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ட்ரெயினில் நம்ம ஏறினோம்னா எந்த விதமான பெட்ரோல் தேவையில்லை, அதுக்கு எந்த விதமான டீசல் தேவையில்லை, எந்த விதமான கரண்ட்டு தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் நம்ம உக்காந்தாச்சுன்னா அவர்களுக்கு நம்ம அவர் வந்து நம்மளுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த ட்ரெயினில் ஏறி உக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த லஞ்சத்தினும் நம்ம மதிக்காமல் அந்த ட்ரெயினில் ஏறி உக்காரதுக்கு நம்ம தான் கஷ்டப்பட்டுன்னு தவிர நம்ம வந்துட்டு அந்த ட்ரெயினில் ஏறி உக்காரத்துக்கு லஞ்சம் வாங்கிட்டு நம்ம துரோகம் பண்ணிட்டு நம்ம நினைக்கிறோம். அந்த துரோகம் என்னன்னா பகவத் நம்ம தாசானு தாசான நினைச்சு குருங்களுக்கு குரு அண்ட் குரு குரு சேவகனாக இருந்த சேவை அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரெயினில் ஏறி உக்காரத்துக்கான சீட்டு நம்மளுக்கு ரிசர்வேஷன் அவர் பண்ணி வச்சிருக்காரு. ஜஸ்ட்டு அவருக்கு தாசானு தாசான இருந்து ஒரு ஒரு சின்ன சேவை பண்ணவே நம்மளுக்கு ரிசர்வேஷன் சீட்டு ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ட்ரெயினில் ஏறி உக்காந்த போதும் சீல பிரபாதம் நேரம் வைகுண்ட பூலோக பிருந்தாவனை கூட்டின்னு போகிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். ஆனால் நம்ப ரெடி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு அவ்வளோதான் என்னுடைய சில வார்த்தைகள். அது நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரியல, சரியோ அது இல்லை தெரியல, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லியிருக்கேன். ஹரே கிருஷ்ணா.